அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் ஆர்டனிங்கில் இன்னும் ஒரு சில டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட நமக்கு கேஸ் ஆர்டனிங்கில் எல்லா டைப்ஸும் நம்ம பார்த்து முடிக்கிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பனைசிங், அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா போரோனைசிங். ஸோ சாம்பனைசிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சைனைடிங், லிக்விட் சைனைடிங்கிறது கொஞ்சம் வேரியேஷன். லிக்விட் சைனைடிங் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஒரு மோல்டன் சால்ட் பாத்தில் நம்ம அந்த ஒர்க் பீஸை வந்து மூழ்கடிச்சு எடுக்க போகிறோம். ஸோ தட் நமக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து கார்பனும் நைட்ரஜனும் டெபாசிட் ஆகிடும், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் சர்ஃபேஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ப்ளஸ் அந்த லிக்விட் சால்ட் பாத்தில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமோனியா கேஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அமோனியா கேஸை ஆட் பண்ணும்போது அவைலபிலிட்டி ஆஃப் நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து நைட்ரஜன் அதிகமாக டெபாசிட் ஆகும், நைட்ரைட் லேயர் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் வந்து சாம்பனைசிங். அடுத்தது போரோனைசிங் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் சர்ஃபேஸில் நம்ம போரானை ஆட் பண்ண போகிறோம். எப்படி வந்து நைட்ரைடிங்கில் வந்து நைட்ரஜனை ஆட் பண்ணுறோமோ, கார்பனைசிங்கில் கார்பனை ஆட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி போரோனைசிங்கில் அவுட்டர் சர்ஃபேஸில் போரானை ஆட் பண்ண போகிறோம். போரான் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் சர்ஃபேஸ் கிடைக்கும், அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம போரானை வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.025 0.075 mm அந்த திக்னஸுக்கு நம்ம போரானை ஆட் பண்ண முடியும் லேயரில். ஸோ தட் நமக்கு இந்த திக்னஸ்க்கு ஹார்ட்னஸ் டெவலப் ஆகும், ஓகே, அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, போரோனைசிங் பொறுத்த வரைக்கும் அந்த போரான் கண்டெய்னிங் கேஸ் அந்த மீடியமில் வச்சும் நம்ம போரோனைசிங் பண்ணலாம், அல்லது போரான் கண்டெய்னிங் சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸ், சாலிட் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே வச்சு அப்படியும் வந்து போரோனைசிங் பண்ணலாம். அதாவது சாலிட் போரோனைசிங் பண்ணலாம், கேஸ் போரோனைசிங்கும் பண்ணலாம், ரைட்? ஓகே. ஸோ அண்ட் இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் ஸ்டீல்ஸ்க்கும் டை ஸ்டீல்ஸ்க்கும் வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், போரோனைசிங் வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ தட் வந்து டூல் ஸ்டீல் அதோட லைஃப், டூலோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சாம்பனைசிங் அண்ட் போரோனைசிங். அண்ட் மோரோவர் நம்ம வந்து கேஸ் ஆர்டனிங்கில் எல்லா கேஸஸும் பார்த்தாச்சு, கார்பனைசிங் பார்த்துட்டோம், நைட்ரைடிங் பார்த்துட்டோம், அண்ட் சைனைடிங் பார்த்துட்டோம், கார்போநைட்ரைடிங் பார்த்துட்டோம், சாம்பனைசிங் பார்த்துட்டோம், போரோனைசிங் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மற்ற வீடியோஸோட, அதாவது கார்பனைசிங், நைட்ரைடிங், சைனைடிங், அந்த வீடியோஸோட லிங்க்கும் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்கலனா அந்த வீடியோஸும் பாருங்கள். அண்ட் இந்த சாப்டரில், அதாவது கேஸ் ஆர்டனிங் சாப்டரில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மறந்துருந்தாலோ விட்டுருந்தாலோ, ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நாம் வந்து இன்னொரு வீடியோவில் அந்த விட்டு போன பாயிண்ட்ஸ்லாம் போடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.